கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இதமின் இனிய கீதங்கள் அக்டோபர் 7. உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14-16. கர்த்தராகிய இயேசுவின் அடிச்சுவற்றிலே நடக்க முயன்ற சுவிசேஷத்திற்காக பாடுபட்டு பெரும் பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் நாம் எவ்விதத்திலும் முறுமுறுக்கக்கூடாது. அது இடுக்கணும் இடஞ்சலுமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. தேவ சித்தத்திற்கு எதிராக என்னவோ அல்லது தெய்வ வழியை விற்று வேறு யோசனையோ கூடாது. கிறிஸ்துவின் பள்ளியில் பயில்கின்ற நமக்கு குணங்களில் அபிவிருத்தி அடைய எத்தகைய அனுபவம் அவசியம் என்பதை தேவன் அறிவார். தேவ சித்தத்திற்கு இசைந்து நடக்கிறவர்களாய் அடங்கி நடக்கிறவர்களாய் பொறுமையோடு இடுக்கமான வழியில் முன்னேறி செல்ல வேண்டும். தேவ ஆவியில் குறையாதவர்களாய் எந்த இடுக்கண்களையும் உபத்திரங்களையும் தொல்லைகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்களாயிருந்தால் ஜீவகிரீடமாகிய பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்பதே. ஆமென்.